ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கார்பியன் சயின்ஸ் ஸ்டடி சேனலுக்கு உங்கள் நண்பன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலூனுக்கு காற்றால் மூவ் ஆகிற ஒரு கார் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போதும் இந்த வீடியோ, அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்கார்பியன் சயின்ஸ் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கார்பியன் சயின்ஸ் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அதோட அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ எல்லாம் சீக்கிரமாக ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ஸ் நம்ம தேவைப்படுறது எல்லாம் சென்ட் ஃபிஷ் பாக்ஸ், ஒரு பலூன், பழைய ரிமோட் கண்ட்ரோல் காரில் இருக்கிற டயர்ஸ், இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலோட கேப் கூட ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைக்கிள் ஃபோக்ஸ் கம்பி, ஒரு எம்டி பென் ரீஃபில், ஒரு எம்டி கேட்ரேஜ், அப்புறமா ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக். ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் வெஷ் பாக்ஸ் அளவுக்கு அந்த பென் ரீஃபிலை சிசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே சைஸில் ரீஃபில்லேருந்து இன்னொரு பீஸையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண அந்த ரெண்டு ரீஃபில்ஸையும் அந்த சென்டர் ஃபிஷ் பாக்ஸில் வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் நான் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டிக்கிற மாதிரி இந்த ரீஃபில் நல்லா இந்த சென்ட்ரல் பாக்ஸை ஒட்டிக்கிட்டதுக்கப்புறமா சைக்கிள் ஃபோக் எடுத்து இந்த ரீஃபுக்குள்ளே விட்டு ரெண்டு பக்கம் கேப் விட்டு இந்த மாதிரி கட்டிங் ரெடியூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வீல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ண ஒரு சைக்கிள் ஃபோக்ஸை வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பியை இந்த ரீஃப் கூட இன்செர்ட் பண்ணி இன்னொரு வீலையும் எடுத்து அந்த சைக்கிள் ஃபோக் கூட ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கம்பியை வச்சு இன்னொரு ரெண்டு வீலை இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கார் மாதிரி நல்லா மூவ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு காலியான இங்க் கேட்ரேஜ் எடுத்துக்கிட்டு அதோடைய பேக் சைடு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பலூன் எடுத்து அந்த இங்க் கேட்ரேஜோட பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு லவர் பேண்ட் யூஸ் பண்ணி அதை செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி அந்த கேட்ரேஜில் அந்த பலூன் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்ச அந்த கார் எடுத்துக்கிட்டு அதில் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அந்த கேட்ரேஜை அந்த சென்டர் ஃபிஷ் பாக்ஸில் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பலூனில் காற்று ஃபில் பண்ணி அந்த ஃபில் பண்ண காற்று வெளில போகாத மாதிரி அந்த பலூனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த பலூனுக்கு காற்று தள்ளி அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? திரும்ப இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கார்பியன் சயின்ஸ் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் திவாகர்.